வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங் தரப்பில் வந்து எஃப் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பிப்ரவரி மாதம் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் ப்ளூடூத் சர்டிஃபிகேஷன் கீக் பெஞ்செல்லாம் வந்து ஸ்பாட் ஆகிருக்கு. சாம்சங் கேலக்ஸி F62 அப்படின்ற பேரில் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் என்ன ப்ரைஸில் வரப்போது அப்படின்னு எல்லாம் டீடெயில்ஸ் பற்றி நம்ம இந்தியாவில் வந்து பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி எஃப் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்பவுமே வந்து ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இருக்கும். கேலக்ஸி F14 வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் M13 ரீபிராண்ட், அதுவே வந்து கேலக்ஸி F62 வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M15 ரீபிராண்டாக வந்து இருக்க போகுது. M51 F62 வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்க போகுது, ப்ராசர் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங் கேலக்ஸி M15 பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட்டே வந்து ஸ்னாப் ட்ராகன் 730G ப்ராசர் தான். அதை தூக்கிட்டு சாம்சங் பார்த்தீங்கன்னா F62 எக்ஸினோஸ் ப்ராசர் போட போகிறாங்க. எப்பயும் போல் மொக்கையான எக்ஸினோஸ் 97 ப்ராசரை கொடுக்காம இந்த டைம் வந்து கேலக்ஸி நோட்டன் சீரிஸில் யூஸ் பண்ண எக்ஸினோஸ் 9825 ப்ராசர் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ப்ராசர் பார்த்திங்கன்னா வந்து 7 nm ஆகிடுச்சில் பில்ட் ஆனால் ஆக்டாகோர் ப்ராசர். உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப் ட்ராகன் 855 வந்து ஈக்குவலாக இருக்கும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர்னே வந்து சொல்லலாம். சாம்சங் இந்த வருஷம் வந்து ஷாக் மேலே ஷாக் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் வந்து பயங்கரமாக வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்டர்னல் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதே கன்யூ பண்ணோம். தயவுசெய்து சாம்சங் வந்து எக்ஸ்னோஸ் 97 வச்சு எந்த ஃபோன் லான்ச் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி F62 60Hz AMOLED டிஸ்பிளே 6.7 inch வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், அதாவது சாம்சங் ஸ்டைலில் சொல்லலாம் பிளாஸ்டிக் பில்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ நம்ம பில்லை வந்து ப்ரீமியம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கேமராஸ்னு எடுத்துகிட்டா இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. மெயின் சென்சர் வந்து 64 MP சோனி MX682, அது போக வந்து 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த் சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. இஎஸ் சப்போர்ட் இருக்க போது ஓஎஸ் சப்போர்ட் இருக்காது. 4K ரெக்கார்டிங்கும் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா சென்டர் கன்சோலில் வந்து வச்சு கொடுக்க போகிறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் 1UI 3.0 வச்சு வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்குறாங்க, கார்னிங் கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்க போது, அப்புறம் வந்து எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜும் இருக்க போது, ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட்டும் வந்து கொடுப்பாங்க. சாம்சங் கேலக்ஸி M15 அடுத்து இந்த ஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி வந்து கொண்டு வர்றாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜரும் வந்து பண்டில் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸ்பெக்ஸ் எடுத்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F62 வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் கிடைக்கிது, 7000 mAh பேட்டரி, 25W ஃபாஸ்ட் சார்ஜிங், 64 MP குவாட் கேமரா வந்து செம்மையாக ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரைஸில் வரப்போது அப்படின்றது நமக்கு இன்னும் வந்து கன்ஃபார்மாக தெரியல. லீக்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபோனை சாம்சங் அக்ரெசிவாக வந்து 25,000 கீழே வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸில் சாம்சங் இந்த ஃபோன் லான்ச் பண்ணால் கண்டிப்பாக சாம்சங்க்கு வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் இன்னொரு சக்ஸஸாக இருக்கும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி A32 5G, A52 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் பற்றி வீடியோலாம் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.